ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெலிவேல் அஃபலின் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெலிகாப்டர் பற்றி பார்க்கறதுக்கு முக்கியமாக ரீசன் இருக்குது. இந்த வேர்ல்ட்லேயே சீப்பஸ்ட் ரேட்டுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான். இதோட ப்ரைஸிங் பார்த்தி அப்படின்னா இந்தியன் மணியில் 88 lakh rupees தான் வருது. 1 crore கம்மியாக தான் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெலிவேல் அஃபாலினா, இந்த நேம் கேட்கும் போது டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுக்கு முக்கியமாக ரீசன் இருக்கு. இதில் அஃபாலினா அப்படிங்கிறது ஒரு ரஷ்யன் வேர்ட். அது இங்கிலீஷில் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா பாட்டில் நோஸ் டால்ஃபின். இதுக்கு முக்கியமான ரீசன் இருக்கு. இந்த ஹெலிகாப்டரோட ஃப்ரெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டால்ஃபினோட நோஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சிமிலராக சூப்பராக க்யூட்டாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு ஹெலிவேல் அஃபாலினா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்காங்க. இதில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 2-seater கெப்பாசிட்டி தான். ஒரு பைலட் ட்ராவல் பண்ணால் அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் பார்க்கும்போது ஒரு பேசன் ட்ராவல் பண்ணி போக முடியும். எக்ஸ்ட்ரா யாருமே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி போக முடியாது. இதோட டிசைன் பார்க்கும்போது டோட்டல் லெங்க் பார்க்கும்போது 7.2 meters இருக்கு. ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 2.8 meters இருக்கு. இதில் எம்டி வெயிட் பார்க்கும்போது 270 kg. இதில் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னா 500 kg ஆக்குபை பண்ணலாம். அதுக்கு மேலே இதில் கண்டிப்பாக ஆக்குபை பண்ண முடியாது. இதோட பிளேட் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சொல்லலாம். நார்மலாக நம்ம எல்லா ஹெலிகாப்டரும் பார்க்கும்போது ஒரே லேயரில் 2 blades இல்லை 3 blades இருக்கும். ஒரு சில பார்க்கும்போது 4 blades கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 6 blades செட்டப் கொடுத்துருக்காங்க. 6 blades செட்டப் பார்க்கும்போது ஒரே லேயரில் இல்லை 2 layers கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லா ஹெலிகாப்டரும் பார்க்கும்போது இதை மாதிரி செட்டப் கண்டிப்பாக நிறைய ஹெலிகாப்டர்ஸில் இருக்கிறது இல்லை. காமனாக 3 blades செட்டப் தான் இருந்துட்டுருக்கு. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா 6 blades செட்டப்பை 2 layers கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 250 kilometers per hour ஸ்பீடில் அதில் ட்ராவல் பண்ணி போக முடியும். இது ரேஞ்ச் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நிறைய ஹெலிகாப்டர்ஸ் பார்க்கும்போது 350 kilometers 400 kilometers அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த லோவர் ரேட்டில் இருந்தாலும் இதுக்கு ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 750 kilometers கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா 6,600 feet தான் ட்ராவல் பண்ணி போக முடியும். அதுக்கு மேலே இது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு கண்டிப்பாக பெர்மிஷன் கொடுக்கல. இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது 2014 இதை யூசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. இதை மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவில் நிறைய விஷயம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி யூசேஜ் சொல்லி பார்க்கும்போது பைலட் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்கிறதுனால ட்ரைனர் கூட இருக்க முடியும். யார் ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறாங்களோ அவங்களும் ட்ராவல் பண்ணி போக முடியும். காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை பைலட் ட்ரைனிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் விஷயம் பார்க்கும்போது பெட்ரோலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் பெட்ரோலுக்கு வர்றதுக்கு இதை மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஒர்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹெலிகாப்டர் தான், பட் இருந்தாலும் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஃபார்ம் ஒர்க்லாம் இதை இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான நம்ம கவனிக்க இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபியூவல் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் சொல்லலாம். இதில் பார்க்கும்போது காருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரோல் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஒரு ஹவருக்கு நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 18-22 liters பெட்ரோல் மட்டுமே போதும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அதனால பெட்ரோல் டீசல் போகக்கூடிய மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஹெலிகாப்டர்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஹெலிகாப்டர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, இதில் டோட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது 60 liters நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்படி ஃபில் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக 750 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணி போக முடியும். அவ்வளோ விஷயங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.